தேசதலினருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட நுபுர் சர்மா அவர்கள் ஒரு பரபரப்பான பரபரப்புன்னு சொல்ல முடியாது, அவங்க சொன்ன அந்த ஒரு விஷயத்தை பரபரப்பாக ஆக்கிட்டாங்க. உலக அளவில் அந்த ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணி, குறிப்பாக நுபுர் சர்மா அவர்கள் பேசி அந்த சர்ச்சைக்குரிய அந்த ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி வேர்ல்டு வைடு ஸ்ப்ரெட் பண்ணி பல ஹேட்டர்ஸை உருவாக்குனார் நம்முடைய ஜுபைர் அப்படின்னு சொல்லப்படுகிற நபர். அந்த விஷயத்தினால் நடந்த பல சம்பவங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். எத்தனை கொலைகள் நடந்தது, எது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது, 144லாம் எந்தெந்த இடத்துல போட்டாங்க, இதனால் நம்ம நாட்டிற்கு நடந்த எடாகூடமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த டைமில் உதய்பூரில் ஒரு கொலை சம்பவம் ஒன்று நடந்தது. தொடர்ந்து பல கொலைகள்லாம் நடந்தது இல்லையா, அதில் முக்கியமான கொலையாக கருதப்பட்டது இந்த உதய்பூர் கொலை சம்பவம். இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களாக சொல்லியிருந்தாங்க. பல சேனல்ஸில் பல பேர் வந்து இன்டர்வியூஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக பாஜக நபர்களை வந்து தொடர்ந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இந்த உதய்பூர் கொலையாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பாஜகவோட மெம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, பாஜகவோட மீட்டிங்லலாம் அவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏகப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் வந்தது. அவங்கள பற்றின பல ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. அதனால் பாஜகக்காரங்க தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தை பற்றி இன்டர்வியூஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. டிபேட்ஸ் பெருசாக நடக்கலை, பட் இன்டர்வியூஸ் யூடியூப் சேனல் இன்டர்வியூஸ்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. அந்த டைமில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. நமக்கும் நிறைய விஷயங்கள் அந்த டைமில் தான் புரிய வந்தது. அந்த டைமில் நம்மளுடைய அஸ்வத்தாமன் இருக்கார் பார்த்திங்களா, அவர் ஐ தமிழ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார். அதில் அவர் பேசிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருந்தது. எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா எஜுகேட் பண்ணுற மாதிரி இருந்தது. இது மாதிரி விஷயங்கள் நம்மளோட அஸ்வத்தாமன் அவர்கள் மாதிரி ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி விஷயங்கள் பேசுகிறாங்க, பட் அது பெருசாக மக்கள்கிட்ட போதா அப்படிங்கிறது தெரியல. அஸ்வத்தாமன் அவர்கள் மாதிரி ஒரு 4 பேர் இருந்தால் போதும், நம்மள மாதிரி பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா எஜுகேட் பண்ணலாம். ஏன்னா இதை மாதிரி ஆட்கள்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த மனுஷன் எப்படி தான் இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படிங்கிறது தெரியல. நிறைய விஷயத்த இவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு, நிறைய விஷயத்த சொல்கிறாரு, பட் பெருசாக ரீச் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏதோ என்னால் முடிஞ்சது நான் தேடும்போது எனக்கு கிடைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறேன். அந்த மாதிரி தான் நான் இவரை பற்றி தேடும்போது எனக்கு இந்த ஒரு விஷயம் சம்மந்தமே இல்லாமல் இந்த ஒரு விஷயம் ஒன்று எனக்கு கிடைச்சது. சம்பவம் நடந்தது என்னவோ 2-3 மாதத்துக்கு முன்னாடி, பட் இவர் பேசி இந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா, அது நமக்கு இந்த காலகட்டத்தில் தேவைப்படுற ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட. ஸோ தயவுசெய்து இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்சால். ஏன்னா இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்கணும், லீகலாக பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கவர்மெண்ட்லேருந்து இப்போ இவர் யாராக தான் அந்த கோயிலில் கொடுக்கணும்னு சொல்ல வர்றீங்க, பாஜகவிட்ட கொடுத்தா சரியாக இருங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எதாக இருந்தாலும் சரி, நீ எய்தர் திஸ் வே ஆர் தட் வே, ரெண்டுமே வேண்டாம், அந்த ஊர் மக்கள் பார்க்க. இதுதான் தமிழ்நாட்டில் நடக்கிறது. எல்லாருமே ஆனா ஊனான்னு என்ன இதை மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்ட்டு எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்து அரங்கத்துறைக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் யார்கிட்ட கொடுக்க போகிறீங்க, இவர் அதுக்கு மேலே இந்த நெறியாளர் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா பிஜேபி கிட்ட கொடுக்க சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சர்ச் இருக்குது, மசூதி இருக்குது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மத குருமார்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அந்தனுடைய சொத்துக்கள் எல்லாமே அவங்களே வச்சுக்கிறாங்க. எதனால் நான் இந்த வீடியோவை போடணும் அப்படிங்கிற நான் டிசைட் பண்ணால், பழைய வீடியோ தான் இருந்தாலும் நான் இந்த காலகட்டத்துக்கு ஏன் ரொம்ப ரொம்ப தேவையான வீடியோ அப்படிங்கிற நான் சொன்னேன்னா, இப்போ தான் சமீப காலமாக ஒரு பரபரப்பான விஷயம் இந்தியா முழுவதும் நடந்துகிட்ருக்கு. அது என்னவோ இனிஷியேட் பண்ணது தமிழ்நாடு தான், பட் தமிழ்நாட்டில் நடந்த இந்த ஒரு விஷயம் இப்போ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இந்த ஒரு விஷயத்த பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. வக்ஃபு போர்டுடைய அந்த ஒரு சொத்து விவரம் தான் இங்கே தமிழ்நாட்டில் நடந்தது பார்த்திங்கன்னா, ஒரு வக்ஃபு போர்டு அவங்களுடைய சொத்து தான் இந்த கிராமம் முழுவதும், இதெல்லாம் எங்களோட கண்ட்ரோலில் இருக்கிறது, எங்களுக்கானது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரிஜிஸ்டர் பண்ண விடாமல் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவர் கேஸை போட்டு அதுக்கப்புறமா பல விஷயங்கள்லாம் நடந்தது. அந்த ஒரு ஆணையே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசாங்கம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ யார் வேணாலும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், உங்களோட நிலத்தை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி பெருசாக தமிழ்நாட்டில் யாரும் பேசவே இல்லை, எந்த ஒரு மீடியாவும் இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசவே இல்லை, பெருசாக டிபேட்ஸும் எதுவும் நடக்கவே இல்லை. உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் இந்துக்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த ஒரு விஷயத்தை நேஷ்னல் மீடியா கையில் எடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப பரபரப்பாக இந்த விஷயம் அங்கே ஃபுல்லாக பேசப்பட்டது. எல்லா சேனல்ஸுனும் எனக்கு தெரிஞ்சு எல்லா சேனலுமே கவர் பண்ணாங்க. டிபேட்ஸ் கண்டினியூஸாக நடந்தது. இந்த ஒரு விஷயத்த மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் நடந்த இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை வச்சுக்கிட்டு இதே மாதிரி விஷயம் வேறு எங்கேயாச்சும் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. நிறைய விஷயங்கள் வெளியில் கொண்டு வந்தாங்க. இப்போ சமீபத்தில் நேத்தோ முந்தா நேத்தோன்னு நினைக்கிறேன், இந்த டைமில் டெல்லியில் ஏகப்பட்ட இடங்களை ஆக்குபைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் பீரியடில்
காங்கிரஸ்காரங்க நிறைய இடங்களை நிறைய சொத்துக்களை வக்பு போர்டுக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் அந்த இடங்களெல்லாம் மீட்கிற வேலையை அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயம், இதுக்கு நாம் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தோம், கண்டனத்தை தெரிவித்தோம், பட் நாம் நன்றியை தெரிவிக்கிறதுக்கு மறந்துட்டோம். தயவு செய்து எல்லாருமே நன்றியை தெரிவிங்க, அந்த குறிப்பிட்ட நபருக்கு தயவு செய்து எல்லாருமே நன்றியை தெரிவிங்க. ஏன்னா அவர் பண்ண இந்த ஒரு வேலையால் தான் இப்போ இந்தியா முழுவதும் இந்த ஒரு விஷயம் பேசப்பட்டு வருது, ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. இப்போது இவர் என்ன சொல்கிறாரு, இந்த நெறியாளர் நான் சொல்கிறேன், அந்த நெறியாளர் என்ன சொல்கிறாரு, இந்து அறநிலையத்துறைக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் யார்கிட்ட கொடுக்க போகிறீங்க, பாஜக கிட்டே கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்ன சார் நீங்கள் இப்படி கேட்குறீங்க, கருப்பு சட்டை போட்டவனெல்லாமே பைத்தியக்காரனாகவே இருக்கிறான், என்ன பண்ண என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது சர்ச் இருக்குது, மசூதி இருக்குது, இதெல்லாம் என்ன கிறிஸ்துவ கட்சிகள் கிட்டே இருக்கா இல்லைனா இஸ்லாமிய கட்சிகள் கிட்டே இருக்கா, கிடையாது. அதுக்குன்னு தனியாக ஆளுங்களை போட்டிருக்காங்க. ஒவ்வொரு மதத்திற்கும் மத குருமார்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க, ப்ரீஸ்ட் அவங்க இருப்பாங்க, அவங்களோட கண்ட்ரோல் கீழே தான் இந்த ஜமாத்து இந்த சர்ச் எல்லாமே வருது. அதே மாதிரி ஊரில் ஒரு பெரிய மனுஷன் இல்லைனா ஒரு ஆன்மீகவாதி கிட்ட இந்த கோயிலோட பொறுப்புகளை ஒப்படைத்தோம்னா முடிஞ்சு போச்சு வேலை. கவர்மெண்ட்டு எடுத்துகிட்டு நீங்கள் யார்கிட்ட கொடுக்க போகிறீங்க, தனியார்கிட்ட கொடுக்க போகிறீங்களா இல்லைனா இந்த கட்சிக்காரங்கிட்ட கொடுப்பீங்களா இல்லைனா இந்து மனுக்கிட்ட கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறீங்க. பைத்தியகாரத்தனமா இல்லை, இந்த தெரியாமல் கேட்குற பைத்தியகாரத்தனமா இல்லை, இதே மாதிரி விஷயத்தை நீங்கள் சர்ச்சை பற்றி கேட்பீங்களா இல்லைனா மசூதியை பற்றி கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவு தைரியம்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய யூடியூப் ஆங்கர்ஸ்களுக்கு கிடையாது. பார்ப்போம், பொறுமையாக பொறுத்திருந்து பார்ப்போம், இன்னும் எத்தனை நாளை தான் இப்படி பைத்தியகாரத்தனமாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு விடுவதில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம். ஜெய்ஹிந்த், வந்தே மாத்திரம்.